Good afternoon. Today we are going to see about the vector atom model. Okay, vector atom model வந்து பார்க்க போறோம். Okay. So ஒரு atoms இருக்கு. அந்த atom வந்து எப்படி அது சுத்தி nucleus இருக்கு. அது உள்ளார வந்து nucleus and protons இருக்கு. அது சுத்தி electrons வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. So அது சுத்தி electrons வந்து எப்படி rotate ஆகும்? அது என்ன என்ன எப்படி அது self rotate ஆகும்? And then it will rotate in the சர்க்குலர் ஆர்பிட் ஆகும் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். சோ ஹியர் தி வெக்டர் ஆட்டம் மாடல் என்ன சொல்லுதுன்னா, இட் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். ஓகே, அந்த இப்ப வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து சுத்திட்டு இருக்குன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கா, அண்ட் தென் அது வந்து அந்த அந்த நியூக்ளியஸ் வந்து சுத்தி வருது. சோ இட் ஷோஸ் த இட் இஸ் ரொட்டேட்டிங் அரௌண்ட் த நியூக்ளியஸ். அதான் வந்து அது வந்து பர்டிகுலர் வெக்டார் பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்றதா இது வந்து வெக்டர் ஆட்டம் மாடல் சொல்றாங்க. சோ இதோட இன்ட்ரோடக்ஷன் வந்து, போஸ் தியரி வாஸ் அபவுட் டு எக்ஸ்பிளைன் ஒன்லி த சீரீஸ் ஸ்பெக்ட்ரா ஆஃப் சிம்பிளஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். போஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஹைட்ரஜன் சிம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இட் குடன்ட் எக்ஸ்பிளைன் த மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். மல்டிபிள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. Then after Sommerfeld வந்து எடுத்துட்டாரு அவர் தியரி. Sommerfeld தியரி வாஸ் அபவுட் டு கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் த ஹைட்ரஜன். அவர் வந்து ஃபைனஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு 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 துல்லியமான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து சொல்றாரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு Sommerfeld வந்து எடுத்துட்டாரு. However, Sommerfeld தியரி could not predict the correct number of fine structure lines. ஆனா வந்து அவர் வந்து எடுத்துட்டு வர்றது வந்து கரெக்டான இதை வந்து கொண்டு வரல, அவர் வந்து ஒரு சில எரரை வந்து மேக் பண்றாரு. மோர் ஓவர் இட் கேவ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் த லைன்ஸ். ஓகேவா? அவர் வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியா வரல அப்படின்னு சொல்றாங்க. Sommerfeld தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன் த காம்ப்ளெக்ஸ் ஸ்பெக்ட்ரா ஆஃப் த ஆல்கலைன் மெட்டல்ஸ் லைக் சோடியம். அவர் கொடுக்கறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் மாதிரி ஒரு ஆல்கலை மெட்டலுக்கு வந்து அவர் கொடுக்குற இது வந்து சரியா வரல, ஒத்து வரல. ஓகேவா? திஸ் ஓல்டஸ்ட் தியரி வாஸ் இன்அடிக்குவேட் டு எக்ஸ்பிளைன் நியூ டிஸ்கவரிஸ் லைக் ஜீமான்ஸ் எஃபெக்ட். ஸோ இவங்க இந்த பழைய தியரி வந்து ஜீமான்ஸ் எஃபெக்டை வந்து ஒத்து போல, அவங்க கொடுக்குற நியூ தியரிக்கு வந்து ஒத்து போல, ஒத்து வரல அப்படின்றாங்க. லைக் ஜீமான்ஸ் எஃபெக்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்ட் தான் வந்து அவர் வந்து ஒத்து வரல அப்படின்னு சொல்றாங்க. Which spectral lines could be splitted up under the interference of magnetic and electric field. Okay, இந்த வந்து எப்படின்னா, magnetic field, electric field வந்து கொடுக்குறப்ப இது வந்து ஒத்து போல அப்படின்னு சொல்றாங்க. Another drawback of Bohr model was that it could not explain how orbital electrons in the atom were distributed around the nucleus. இன்னொன்று வந்து Bohr வந்து explain பண்ணாரு, அந்த Bohr electron வந்து அவர் வந்து explain பண்றது அந்த ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் சுத்தி வர்றது வந்து அந்த அளவுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. தேர்ஃபோர் இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் த காம்ப்ளெக்ஸ் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம் அண்ட் தேர் ரிலேஷன் ஆஃப் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வெக்டர் ஆட்டம் மாடல் வாஸ் இன்ட்ரோடியூஸ். ஸோ இவங்க சொன்ன தியரினா வந்து ஒத்து வராதனால வெக்டர் ஆட்டம் மாடல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது வந்து ஒத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லுது. இது வந்து the two distinct features of the vector atom model are rendu distinct features irukke enna na in the feature irukku na the conception of spatial quantization and then the spinning of the electron hypothesis appdin solranga one vandu spatial quantization and then spinning of the electron hypothesis adhaavadhu spatial quantization na adu vandu rotate adhaavadhu oru orbit la rotate aaduna adu evlo space vandu eduthum for example ipo vandu எர்த் வந்து சன்னை சுத்தி வருது, சுத்தி வர்றப்ப அது எவ்வளவு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்குது, அது சுத்தி வர்றதுக்கு வந்து எவ்வளவு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்றதுதான் ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து அது தன்னைத்தானே சுத்தி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் வந்து தன்னைத்தானே சுத்தி வருது, அப்ப வந்து ஸ்பின்னிங் வந்து நடக்குது. அது தன்னைத்தானே சுத்தி வர ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் அது வந்து தன்னைத்தானே சுத்தி வர்றதுனால ஸ்பின் நடக்குது. அது வந்து ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து எடுத்துட்டு வந்து அது தானே சுத்திட்டு வருது. ஸோ அது வந்து ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எர்த் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு போஸ் தியரி, போஸ் தியரி பிரகாரம் தி ஆர்பிட் ஆஃப் ஆர் குவான்டைஸ்ட் ஆர் ரிகார்ட்ஸ் ஆஃப் தேர் மேக்னிடியூட்.
சோ இந்த ஆர்பிட்ன்றது குவாண்டைஸ் ஆகுது அது வந்து சேர்த்த மேக்னிடியூட் இருக்குது அது த சைஸ் அண்ட் ஃபார்ம் ஓகே அது வந்து பர்టిక్యులர் சைஸும் இருக்குது அதுக்கு வந்து பர்టిక్యులர் ஃபார்மும் இருக்கு அப்படினு சொல்றாங்க பட் அக்கார்டிங் டு குவாண்டம் தியரி ஆனா குவாண்டம் தியரி பிரகாரம் தி டைரக்ஷன் ஆர் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் தி ஸ்பேஸ் ஆல்சோ ஷட் பீ குவாண்டைஸ்ட் ஓகே என்னதா அது டைரக்ஷனும் வந்து டைரக்ஷனும் அதோட ஓரியன்டேஷனும் வந்து குவாண்டைஸ் ஆயிருக்கணும் அப்படினு சொல்றாங்க to specify orientation of electron orbit in space we need to fix the reference axis okay or vandu sutti varudna for example earth sutti varudna adu vandu elliptical orbit la vandu sutti varudhu appdi solranga adu vandu reference axis irukkanum appdi solranga this reference lines is chosen as the direction of the external magnetic field and adu vandu anga sutti varappa ஒரு டைரக்ஷன் காமியா அந்த டைரக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பொறுத்து இருக்கும் அப்ளைட் பண்ணி இருக்கும் அப்ளைட் ஆன் தி ஆட்டம்ஸ் தி டிஃபரண்ட் பர்மிட்ஸ் ஓரியன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் ஆர் டிட்டர்மைன்ட் இன் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் குவாண்டைஸ்டு ஆர்பிட் இன் தி ஃபீல்ட் டைரக்ஷன் மச் தெம்செல்ஸ் டு பி குவாண்டைஸ்ட் சோ அதுதானே வந்து அது வந்து குவாண்டைஸ் ஆயிருக்கும் அதாவது சார்ஜ் ஆயிருக்கும் ions of the space quantization leads to the expansion of the Zeeman's effect so explain idu vandu inda quantization agiradhu vandu edha explain pannudha Zeeman's effect vandu explain pannudhu appdin solranga the stern garlic experiment provides an excellent proof of the space quantization of the atom idu vandu inda Stokes experiment vandu idu vandu oru correct ana proof a irukudhu edana இந்த ஸ்பேஸ் குவாண்டைசேஷன் வந்து சொல்றதுக்கு கரெக்டான ஒரு ப்ரூஃபா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தென் ஆஃப்டர் பாத்தீங்கன்னா ஸ்பின் எலக்ட்ரான் ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ எலக்ட்ரான் வந்து எப்படி ஸ்பின் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க தென் டு அக்கவுண்ட் ஆஃப் த அப்சர்வ்டு ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் டு த எக்ஸ்பிளைன் த அனார்மஸ் ஜீமன்ஸ் எஃபெக்ட் ஓகே இது வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கொடுக்குது அது வந்து அனார்மல் ஜீமன்ஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்குது த கான்செப்ட் ஆஃப் ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான் வாஸ் introduced by அதோட கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது வந்து 1926ல வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க அந்த கான்ஸ் ஸ்மித் அவருன்றது அவரும் அந்த பெக்ன்ற ஒருத்தரும் இது வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க according to their hypothesis the electron spin about an axis is own அது வந்து ஆக்சிஸ்ல வந்து ரொட்டேட் ஆகுது while it also moves around the nucleus அதே சமயத்துல வந்து அது வந்து ரொட்டேஷனாவும் சுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து இங்க சொல்றாங்க According to a quantum theory, the spin of the electron also showed the quantized, hence a new quantum number called the spin quantum number is introduced. Since the orbital spinning motion are both quantized is magnitude and direction according to the idea of spatial quantization. இப்போ இது வந்து என்னன்னா magnitude and direction இருக்குது அதுக்கு வந்து spatial quantization வந்து அது வந்து ஒரு டைரக்ஷனா இருக்குது அதாவது மேக்னெட்டும் டைரக்ஷனும் வந்து இருக்குது அண்ட் இட் ஷோஸ் த ஸ்பேஷியல் குவாண்டைசேஷன் தி ஆர் கன்சிடர்ட் ஆஃப் குவாண்டைஸ்டு வெக்டார்ஸ் ஓகே அது வந்து வெக்டார் ஃபார்ம்ல குவாண்டைஸ் பண்ண அதாவது ஒரு டைரக்ஷன் நோக்கி இருக்கிறதுனால அது வந்து வெக்டார் ஃபார்ம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன் தி ஆட்டம் மாடல் பேஸ்ட் ஆன் திஸ் குவாண்டைஸ்டு வெக்டார் இஸ் கால்ட் அஸ் வெக்டார் ஆட்டம் மாடல் அது வந்து ஒரு டைரக்ஷன் அதுக்கு வெக்டார் போட்டதுனால இது வந்து வெக்டார் ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்றாங்க இன் விச் த வெக்டார் லா அப்ளை வெக்டர் லா வந்து அப்ளை பண்றாங்க அகார்டிங் டு தி ஓல்டர் தியரி தி எலக்ட்ரான் வாஸ் சப்போஸ்டு டு ஹேவ் ஒன்லி ஆர்பிட்டல் மோஷன் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் சோ பழைய தியரி பிரகாரம் பாத்தீங்கன்னா வந்து ஒன்லி ஆர்பிட்டல் மோஷன் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹென்ஸ் ஒன்லி தி ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அந்த சாரி ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அந்த ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆர் கன்சிடர்டு சோ அதனால இங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஆர்பிட்டல் angular momentum orbital magnetic momentum வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படி சொல்றாங்க the spin endows the electrons in the spin angular momentum sh in the spin angular momentum வந்து sh னு சொல்றாங்க the spin magnetic momentum hence the total angular momentum of the atom should be in the vector sum okay அது வந்து total angular momentum வந்து எப்படி இருக்கும்னா
vector form la irukum appdi solranga the orbital angular momentum and the spin angular momentum angular momentum vandu vector form la irukum similarly the total magnetic momentum of the atom should be vector sum of the orbital adhe mari total angular momentum vandu vector form la irukum appdi solranga next vandu pathina quantum number associated with the vector atom model quantum number வந்து vector atom வந்து associate பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து நான் ஒரு நாலு தியரி நாலு ஸ்டேட்மென்ட் இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்னன்னு பாத்தீங்கனா தி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படினு சொல்றாங்க இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்றாங்க இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா n னு சொல்லிட்டு சொல்வாங்க இது வந்து n னு சொல்வாங்க this identical with one of the bohr சோமர்ஃபீல்ட் தியரி இது வந்து bohr சோமர்ஃபீல்ட் தியரிக்கு அந்த ஐடென்டிக்கலா இருக்கு அப்படினு சொல்றாங்க the serial number of shell starting with the innermost அது வந்து innermost orbitல வந்து இருக்கு அது வந்து principal quantum number n னு சொல்றாங்க அது வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா n is equal to 1, 2, 3, 4 அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோன்ற இது வராது ஓகேவா சோ இனிஷியல் வந்து 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இட் கேன் பி இன்டகிரேட்டர் வேல்யூ எக்ஸ்க்ளூடிங் 0 0 வந்து அதுல வராது 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் 1, 2, 3 ல தான் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படினு சொல்றாங்க அண்ட் தென் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ன்றது this make இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா l னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க this makes any integral value of 0 1 2 1, 2, 3, 4 னு சொல்றாங்க இத வந்து எப்படி சொல்வாங்கன்னா up to n minus 1 வரைக்கும் சொல்வாங்க therefore n is equal to if n is equal to n வந்து 4 ஆனதுனா the value அப்படி எப்படி இருக்கும்னா 0, 1, 2, 4 அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து n நம்பர் ஆஃப் வேல்யூனா n மைனஸ் 1 அப்படின்னு சொல்றாங்க சோ அது வந்து பை கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் விச் l is equal to 0 is called s எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து s னு சொல்றாங்க அது வந்து s நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் னு சொல்றாங்க l is equal to 1 p is equal to proton s ஆர்பிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எலக்ட்ரான் இருக்குனா k ஷெல் l ஷெல் m ஷெல் னு சொல்றாங்க அது மாதிரி SPDL அப்படினு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க அது ஃபர்ஸ்ட் செல் வந்து x s எலக்ட்ரான்ஸ் னு சொல்றாங்க l is equal to 1 ஆனதுனா and then p ஷெல் வந்து என்ன சொல்றாங்கன்னா p l is equal to 2 னு சொல்றாங்க d ஷெல் எப்படி சொல்றாங்க l is equal to 3 னு சொல்றாங்க and then it goes on அது மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கு then orbit on angular momentum pl of electron is represented as pl is equal to l into h அப்படினு சொல்றாங்க therefore the wave mechanism the wave mechanics la vandu enna solla pl is equal to l into l plus 1 into 1 by 2 h appdin solranga okay va so idhu dhaan vandu orbit of quantum number appdin solranga then after adukapram pathina spin quantum number la idhu vandu eppadi solvanga s nu solvanga small s appdin solranga this has the only value of s is equal to 1 by 2 so idhu vandu onnu illa spin adhaadu thane thane sutrappa 1 by 2 or plus 1 by 2 or minus 1 by 2 appdin solvanga the spin quantum the spin angular momentum ps is equal to s into h அப்படினு சொல்றாங்க the s is equal to 1 by 2 அப்படினு சொல்றாங்க the magnetic the wave mechanism ps is equal to s into s plus 1 into 1 by 2 into h அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம் சோ நம்ம இப்ப வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பரும் பார்த்தோம் இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டல் angular momentum quantum number அப்படினு பாப்போம் அதாவது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் பிளஸ் ஸ்பின் குவாண்டம் நம்பர் இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் வந்து டோட்டல் angular momentum quantum number அப்படினு சொல்றது இட் ரெப்ரசன்ட் தி டோட்டல் angular momentum of electron with the sum of the orbital angular momentum and the spin angular momentum அப்படினு சொல்றாங்க இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா ஜே னு சொல்றாங்க since it has a certain direction இது வந்து ஒரு direction இருக்கதனால அது j vector அப்படினு சொல்றாங்க therefore j vector is equal to இங்க வந்து ஏற்கனவே பாத்திருப்பீங்க ஏற்கனவே பார்த்தோம் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து l னு சொல்றாங்க ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து s னு சொல்றாங்க அதனால j vector is equal to l vector plus s vector அப்படினு சொல்றாங்க which restrictions of j is positive direction அப்படினு சொல்றாங்க therefore the spin angular momentum s is equal to plus or minus 1 by 2 therefore spin angular momentum வந்து என்ன இருக்கும் plus or minus 1 by 2 ஆ இருக்கும் therefore j is equal to l plus or minus s அப்படினு சொல்றாங்க therefore s is parallel to l therefore minus signals of s is anti parallel அப்படியே இருக்கும் அப்படினு சொல்றாங்க therefore l is equal to 2 l is equal to 2 ன்றப்ப s is equal to 1 by 2 அப்படின்றப்ப
therefore the value 5 by 2 and 3 by 2. Therefore, the total angular momentum of electron is equal to Pj is equal to Jh. Therefore, angular wave mechanism Pj is equal to root of J into J plus 1 into H. They explain the splitting of spectral lines of magnetic field. Therefore, the three or more magnetic quantum numbers are introduced. Okay, அதுதான் வந்து ஃபைனலா வந்து சொல்றது. ஆங்குலர் ஃபார் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து எவ்வளவு இருக்கும்னா பிஜ இருக்கும், ஜே இன்டூ ஹெச் ஆர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இதுக்கு அப்புறம் அந்த ஃபோர்த் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஓரியன்டல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க, அது எம்எல் அப்படின்னு சொல்றாங்க. அதே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எம்எஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜே எம்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஆர்பிட் ஆஃப் குவாண்டம் நம்பர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வருது, சுற்றி வர்றப்ப அது வந்து வைப்ரேஷன் ஆகுது, அது வந்து சர்டன் எனர்ஜி வந்து இருக்குது, அதில் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் சார்ஜ் கொடுக்க போகிறேன், சார்ஜ் கொடுத்தனா என்ன ஆகும், அது வந்து ரொட்டேட் ஆகும், ரொட்டேட் ஆகிறப்ப வந்து ஆசிலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு பென் இருக்கு, இந்த பென் வந்து ரொட்டேட் ஆகுது, சுத்தி சுத்தி இப்படி ரொட்டேட் ஆகிட்டே வருது, ரொட்டேட் ஆகிட்டே வருது, பர்டிகுலர் ஸ்பேஸ்ல வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து இந்த பேனால வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமா ரொட்டேட் ஆகும், ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஸோ அப்ப வந்து அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரப்ப அதோட ஸ்பேஸ் வந்து அதிகமாகுது, திருப்பி இன்னும் எனர்ஜி கொடுக்குறேன், அப்ப இன்னும் ரொட்டேட் ஆகும். ஸோ இன்னும் ரொட்டேட் ஆகுறப்ப அதோட ஸ்பேஸ் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு நான் ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் கொடுத்தேன்னா, எனர்ஜி கொடுத்தேன்னா அது இன்னும் அதிகமான எனர்ஜியோட ஸ்பின் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரொட்டேட் ஆகும், அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அது வந்து இன்னும் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து மூவ்மெண்ட் வந்து அதிகமாகும், ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கும், அதோட வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறப்ப ஆர்பிட் ஆஃப் குவாண்டம் நம்பர் எப்படி ஆகும்? தேர்ஃபோர் எல் மைனஸ் டூ இஸ் ஈக்வல் டு ஜீரோ மைனஸ் ஒன் அப்படின்னு டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் ஆர்பிட் ஆஃப் குவாண்டம் நம்பர் எம்எல். ஸோ மேக்னெட்டிக் ஆர்பிட் ஆஃப் குவாண்டம் நம்பர் வந்து எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எம் வந்து மேலேயும் சஃபிக்ஸில் வந்து எல்லையும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் ஆர்பிட் ஆஃப் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. The projection of the orbital quantum number வந்து எப்படி சொல்றாங்கன்னா எல் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் எம்எல். த பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எம்எல் ஆர் த பாசிட்டிவ் வேல்யூ, அதோட பாசிட்டிவ் வேல்யூ வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா எல் கமா எல் மைனஸ் ஒன் கமா எல் மைனஸ் டூ எக்ஸட்ரா ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்டில் மைனஸ் எல் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் அது வந்து எப்படின்னா 2L plus 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 2L plus 1ன்றது தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எம்எல். பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எம்எல் வந்து 2L plus 1 அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் இந்த டயக்ராம், இந்த இல்லை இந்த டயக்ராமில் வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து எல் இஸ் இக்குவல் டு 3, அதாவது எல் இஸ் இக்குவல் டு 0, எல் இஸ் இக்குவல் டு 1, எல் இஸ் இக்குவல் டு 2, எல் இஸ் இக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு எல் இஸ் இக்குவல் டு 3 வரைக்கும் சொல்றாங்க. த ஆங்கிள் தீட்டா பிட்வீன் த எல் அண்ட் பி இஸ் கிவன் பை, அந்த ஆங்கிள் தீட்டா வந்து எவ்வளவு இருக்குன்னா காஸ் தீட்டா இஸ் இக்குவல் டு எம்எல் டிவைடட் பை எல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது வந்து எவ்வளவு இருக்குன்னா ஆங்கிள் வந்து தீட்டா ஆங்கிள் இருக்கும், அது ஆங்கிள் தீட்டான்றது காஸ் தீட்டா இஸ் இக்குவல் டு எம்எல் டிவைடட் பை எல் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கன்வர்ஸ்லி த பர்மிட்டட் orientations of L vector relative to the field direction B. Okay, so field direction B இருக்கிறப்ப அது வந்து எப்படின்னா 2L plus 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, எல் இஸ் இக்குவல் டு 3, 3 இருந்ததுன்னா எம்எல் வந்து எப்படி இருக்குன்னா எம்எல் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அதாவது மேக்னெட்டிக் ஆர்பிட் ஆஃப் குவாண்டம் நம்பர் எப்படி இருக்குன்னா 3, 2, 1, 0, -1, -2, -3 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பர்மிட்டிவ் ஆர்பிட்டல் ஆஃப் எல் எல் இஸ் எல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 7 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எம்எல்ல வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்கன்னா தெரியும், 3 வந்து 3, 3, 2, 1 அப்போ வந்து 3 plus 0 4
மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அது ஒரு மூணு அப்ப ஏழு நம்பர் இருக்குது. ஸோ அந்த ஏழு நம்பர் தான் வந்து பெர்மிட் ஆர்பிட்டா ஆரியன்டேஷன் ஆஃப் எல் அப்படின்னு சொல்றாங்க. ஹென்ஸ் த எல் வெக்டார் கேன் பி டேக்கன் ஒன்லி இன் செவன் டைரக்ஷன். இந்த எல் வெக்டார் வந்து ஏழு டைரக்ஷன்ல தான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த இமேஜ்ல வந்து சொல்றாங்க. The L cannot be included, sorry, inclined at B. L வந்து இங்க Bல வந்து inclined-ஆ இருக்காது and any other angle, other angle-லும் இருக்காது. இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா spatial quantization அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து spatial quantization அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து magnetic spin quantum number சொல்லுவாங்க. So magnetic orbital quantum number, அது மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதுக்கு அடுத்தது வந்து மேக்னெட்டிக் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தி மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர். சோ திஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி ஸ்பின் குவாண்டம் ஸ்பின் வெக்டார் எஸ், இத வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எம் எஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேக்னெட்டிக் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து எம் ஆகும், எஸ்ன்றது ஸ்பின் குவாண்டம் நம்பர், எஸ்ன்றதும் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹாஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. த ஸ்பின் ஆங்குலர் குவாண்டம் ஆங்குலர் மொமெண்டம் வந்து எஸ்ன்னு சொல்றாங்க. கேன் பி அசியூம்டு ஒன்லி இன் டூ பாசிபிள் பொசிஷன். அது வந்து அந்த ஸ்பின் வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டு பாசிபிள் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லாஸ்ட் டைமே சொன்னேன் வந்து என்ன சொன்னா, இப்போ வந்து ஒரு சன் இருக்கு, எர்த் வந்து சுத்தி வருது, சுத்தி வர்றப்ப எர்த் வந்து தன்னைத்தானே சுத்தி வருது. ஸோ இட் ப்ரொடியூஸ் த ஸ்பின் ஆன் இட் செல்ஃப். ஓகே, அதை தானே சுத்தி வர்றதுனால அந்த எஸ் அந்த ஸ்பின் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிளஸ் ஹாஃப் ஆர் மைனஸ் ஹாஃபா இருக்கலாம். அதாவது இப்படி சுத்தி வரலாம், இல்லைன்னா இந்த ஆப்போசிட் சைடா சுத்தி வரலாம், பிளஸ் ஹாஃபா இருக்கலாம் இல்லட்டினா மைனஸ் ஹாஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே இதுதான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. அசியூம்டு ஒன்லி டூ பாசிபிள் பொசிஷன் விச் ரெப்ரசன்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் மே பி parallel to it or anti-parallel. Parallel ah irukalam appadi illana adu vandu anti-parallel ah irukalam appdi solranga. The ms has the only two values, plus of or minus of. And the ms vandu eppadi irukuna plus of ah irukalam appdi illana minus of ah irukalam. Adu vandu inga represent pandranga 4.23 la vandu pathina and image pathina vandu ms is equal to of abindrappa mele upward ah irukum, ms is equal to minus of indrappa downward la irukum. Okay, so இப்படியா இருக்கலாம் அப்படிடா, இல்லைன்னா டவுன்வர்டா இதா இருக்கலாம், அப்போடா இருக்கலாம் இல்ல டவுன்வர்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆஃப்டர் வந்து மேக்னெட்டிக் டோட்டல் ஆங்குலர் குவாண்டம் நம்பர், அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா எம் ஜே அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டோட்டல் ஆங்குலர் வெக்டார் ஜே ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட பொறுத்து இருக்கு. சின்ஸ் வி ஆர் டீலிங் வித் சிங்கிள் எலக்ட்ரான், இப்ப வந்து நம்ம வந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை வச்சு டீல் பண்றதுனால இது வந்து ஜே கேன் பி ஒன்லி odd half integral value. Okay, வந்து odd half integral value ஆ தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஒரே எலக்ட்ரானா இருந்தா odd half integral value ஆ இருக்கும். That is therefore since j is equal to l plus or minus 1/2 ஆ இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. mj must have only odd half integral value. அப்ப mj வந்து half integral value ஆ இருக்கும், one odd half integral value ஆ தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 2j plus 1 value ஆ இருக்கும் அப்படி சொல்றாங்க. From plus j to minus j. எதுல இருந்து இருக்கும்னா plus j ல இருந்து to minus j வரைக்கும் value ஆ இருக்கலாம். 0 exclusive. 0 வந்து சேர்க்காத. ஓகேவா? So shows the positive value mj for j is equal to 3/2. J வந்து என்னவா இருக்கும்னா 3/2 ஆ இருக்கும் அப்படி சொல்றாங்க. So இதுதான் வந்து இது. ஓகேவா? First வந்து magnetic ஸ்பின் குவாண்டம் நம்பர் பார்த்தோம், அப்புறமேட்டு மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், அது மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர், அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து மேக்னெட்டிக் டோட்டல் ஆங்குலர் குவாண்டம் நம்பரை பார்த்தோம். ஸோ நோட் என்ன நோட்னு சொல்றாங்கன்னா, தி ஸ்டேட் ஆஃப் தி எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பெசிஃபைடு பை 4 குவாண்டம் நம்பர்ஸ். இந்த ஸ்டேட்டை வந்து 4 குவாண்டம் நம்பரா பிரிக்கிறாங்க சொல்றாங்க. என்னன்னா எல் என் எல் எம்எல் அண்ட் எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் நொட்டேஷன் ஸ்மால் லெட்டர், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் நொட்டேஷன்ல வந்து சொல்றப்ப ஸ்மால் எல் ஸ்மால் எஸ் ஸ்மால் ஜி அண்ட் எஸ் பி டி எஃப் ஜி எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ஸ்டேட் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் கேபிட்டல் லெட்டர். அது வந்து அந்த எஸ்பி
SPDFG ன்றது ஸ்டேட் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து சொல்றது and then அந்த கேபிட்டல் லெட்டர் LSJ and SPDE SPDFG etcetera are described to the state of atoms or hole அது வந்து கேபிட்டல்ல வந்து மென்ஷன் ஆயிருந்து ஆட்டம்ஸ் வந்து சொல்லுது அப்படினு சொல்றாங்க ஓகேவா then after வந்து கப்ளிங் ஸ்கீம் அப்படினு சொல்றாங்க இந்த கப்ளிங் ஸ்கீம்னா என்ன so in an atom having two electrons or atom irukna ipa adula vandu one or two electron or two or more electron rendathukku mel patta electron irundhuna adu orbital and spin angular momentum of all its electron can be added together with two ways adu vandu ipa one rendu rendukku mela irundhuna adu vandu add pannalam add pandrappa rendu method ah add pannalam appdi solranga enna rendu method The method of combination depends on the interaction of coupling between orbital and spin angular momentum. அது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா interaction அதாவது ஒன்னோட ஒன்னு வந்து interact ஆகிறது பொறுத்தும் coupling between orbital and spin angular momentum. அதாவது orbitalக்கும் spin angular momentum coupling நடக்கிறது பொறுத்தும் அது வந்து அமையும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு மெத்தட பொறுத்து அமையும். The two types of schemes has been develop ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கீம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க என்ன ஸ்கீம் தான் LS கப்ளிங் அப்படினு சொல்றாங்க அந்த LS கப்ளிங் வந்து இன்னும் என்ன சொல்லலாம்னா ரூசர் சவுண்டர்ஸ் கப்ளிங் அப்படினு சொல்றாங்க ரூசர் சவுண்டர்ஸ் கப்ளிங் அப்படினு சொல்றாங்க சோ அது வந்து ஒரு மெத்தட் இரண்டாவது மெத்தட் என்ன சொன்னா JJ கப்ளிங் அப்படினு சொல்றாங்க ஓகேவா JJ கப்ளிங் இந்த ரெண்டு மெத்தட் வழியா நம்ம வந்து சொல்லலாம் இந்த ரெண்டு மெத்தட் வழியா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தென் கப்ளிங் பிட்வீன் த ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து LS கப்ளிங்னா என்ன சோ LS கப்ளிங்னா என்ன சோ LS கப்ளிங்னா த டைப் ஆஃப் கப்ளிங் விச் அக்கர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி இந்த இது வந்து அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதுக்கு வந்து அடிக்கடி நடக்கிறதுனால இது வந்து LS கப்ளிங் அப்படின்னு சொல்றாங்க தி திஸ் டைப்ஸ் ஆஃப் ஆல் ஓரியன்ட் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார் So the various electron combined to the form a resultant L vector. For example, if வந்து S ன்ற S1 S2 ன்ற இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜை பாத்தீங்கன்னா S1 S2 ன்ற ரெண்டு வெக்டார் இருக்குது. இதுக்கு வந்து resultant vector வந்து S vector அப்படினு சொல்லலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி L1 L2 அப்படிங்கற ரெண்டு வெக்டார் இருக்கு பாருங்க. சோ அந்த ரெண்டு வெக்டாருக்கு resultant vector L vector capital L vector இருக்கு. சோ அப்ப வந்து இந்த எல் கேபிட்டல் எல்லுக்கும் கேபிட்டல் எஸ்ஸுக்கும் உள்ள ரிசல்டன் வெக்டார் வந்து கேபிட்டல் ஜே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் எஸ் ஒன் எஸ் டூ அதோட ரிசல்டன் வெக்டார் வந்து எஸ் எல் ஒன் எல் டூ அதோட ரிசல்டன் வந்து கேபிட்டல் எல் ஸோ கேபிட்டல் எல்லுக்கும் கேபிட்டல் எஸ்ஸுக்கும் இருக்கிற ரிசல்டன் வெக்டார் கேபிட்டல் ஜே வெக்டார் ஸோ அதான் வந்து அதுதான் ஃபைனல் வெக்டார்னு சொல்றாங்க சோ அதுதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுதான் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஆல் ஸ்பின்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் ரிசல்டன்ட் எக்ஸ் எஸ் வெக்டார் தென் ரிசல்டன்ட் எல் அண்ட் எஸ் டு தென் கம்பைன் டு ஃபார்ம் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஜே அந்த ஜேன்றது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க தி ஸ்கீம் மே பி சப்ஜெக்ட் சம்மரைஸ்ட் ஃபாலோஸ் எப்படி சம்மரைஸ் பண்றாங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எல்ஐ S is equal to sigma SI, J is equal to L plus S. That is capital L plus capital S. Therefore, L always an integer includes zero. L is an integer, zero is equal to zero. S is an integer for an even number of electrons. S is an integer, but even number of electrons. R number is 1 by 2. The R number of electrons is 4.6. சோ இந்த இந்த இமேஜ் ஓகே ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் S1 S2 அப்படினு சொல்றாங்க அதே மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ல பாத்தீங்கன்னா சோ S1 வந்து பாசிட்டிவ்ல S2 வும் பாசிட்டிவ் S3 வந்து நெகட்டிவ்ல இருக்கு அதாவது மைனஸ் ஆஃப் ஸ்பின்ல வந்து இருக்குது அப்படினு சொல்றாங்க சோ 4th இந்த 4 எலக்ட்ரான்ஸ்ல இருக்குது வந்து பாத்தீங்கன்னா S1 S2 S3 சோ பாசிட்டிவ்ல இருக்கு அது நெகட்டிவ்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க hence J must have must be integrated and the j vandu integrated ah irukum s is the integral of j must odd
ஆர் மல்டிபிள் ஆஃப் ஹாஃப். எஸ் இஸ் அன் ஆர் மல்டிபிள். ஓகே, எஸ் வந்து வந்து ஒரு ஆர் மல்டிபிள், அதாவது 1/2 அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் பி ஷோன் தட் எல் இஸ் கிரேட்டர் தன் எஸ். எல் வந்து கிரேட்டர் தன் எஸ் ஆ இருக்கலாம். ஜே ஹாஸ் 2s plus 1 அப்படின்னு இருந்ததுன்னா எல் வந்து லெஸ் தான் எஸ் ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஜே கேன் பி எல் பிளஸ் ஒன் வேல்யூ. ஜே வந்து எல் பிளஸ் ஒன் வேல்யூவா இருக்கும். த பர்டிகுலர் எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜே கேன் ஹாவ் த ஒன்லி வேல்யூ ஆஃப் நேம்லி ஜே இஸ் ஈக்குவல் டு எஸ். எல் வந்து ஜீரோவா இருந்ததுன்னா ஜே வந்து எஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜே இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து எல்எஸ் கப்ளிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஜே கப்ளிங். ஜேஜே கப்ளிங்றது என்ன? திஸ் மெத்தட் இஸ் அன் this method is employed when the interaction between the spin and orbital quantum. இது வந்து spin orbital quantum நம்ம வந்து employ பண்ணிருக்காங்க. So of each electron is stronger than the interaction between the either spin vector or orbital vector. இது வந்து எவ்வளவு இருக்கும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை காட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப இருக்கும்னா ஸ்பின் ஆகிறப்பையும் ஆர் ஆர்பிட்டா வெக்டாரா இருக்கிறப்பையும். டிஃபரெண்ட் ஆர்பிட் த ஆர்பிட்டால் வெக்டார் ஆஃப் த டிஃபரெண்ட் எலக்ட்ரான்ஸ், டிஃபரெண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப அப்படின்னு சொல்றாங்க. த ஆர்பிட்டால் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தி ஈச் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் ஆர் ஆடட் டு அப்டெயின் ரிசல்டன்ட் ஆங்குலர் வெக்டார் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ரிசல்டன்ட் ஆங்குலர் வெக்டார் இது வந்து ஜேன்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஜே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஜே டூ ஜே ஒன் அதோட ரிசல்டன் வந்து ஜே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் ஜே ஐ இஸ் ஈக்குவல் டு எல் ஐ பிளஸ் எஸ் ஐ அப்படின்னு சொல்றாங்க. த வெக்டார் எஸ் ஆஃப் ஆல் இன்டெகிரல் இண்டிவிஜுவல் ஜே வெக்டார் கிவ்ஸ் த டோட்டல் ஆங்குலம். இது வந்து ஜே வெக்டார் டோட்டல் ஆங்குலர் வெக்டாரா கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஜே ஆஃப் ஆட்டம்ஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஜே ஒன். This type of coupling exists mainly in heavier matter. இந்த டைப் ஆஃப் கப்ளிங் வந்து எப்போ இருக்கும்னா மெயின்லி ஹெவியரான மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் வந்து ஸ்மாலான மெட்டல், ஸ்மாலான ஒரு எலமெண்ட்டு, அது வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து எல்எஸ் கப்ளிங்கில் வரும். ஓகே, ஸோ இது வந்து வெயிட்டான எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அதர் மெட்டல்ஸ் வந்து ஹெவியர் மெட்டல்ஸாக இருந்ததுன்னா அது வந்து ஜேஜே கப்ளிங்கில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஷியல் குவான்டைசேஷன். ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன? இந்த ஸ்பேஷியல் ஸ்பேஷியல் குவான்டைசேஷன்ல வந்து அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. த ரிசல்டன்ட் வெக்டார் எல் எஸ் ஜே ரெப்ரசன்ட் த ஆட்டம். இந்த எல்எஸ்ஜேன்றது என்னத்தை குறிக்குதுன்னா ஆட்டமை குறிக்குது, அணுவை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கேன் பி ஒப்டெய்ன்ட் பை அபவ் கப்ளிங் ஸ்கீம். ஓகே, இது வந்து இது வந்து ஏற்கனவே நம்ம மேல சொன்ன ஸ்கீம்ல வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அகார்டிங் டு குவாண்டம் தியரி எல்எஸ்ஜே ஆர் குவான்டைஸ்டு இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். எல்எஸ்ஜே வந்து என்ன இருக்குது, அதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கு, அதுக்கு டைரக்ஷனும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன் நான், இப்போ வந்து ரொட்டேட் ஆகுதுன்னா அது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது, அதோட டைரக்ஷன் எந்த பக்கமா ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. சோ எவ்வளோ எவ்வளோ வந்து மேக்னிடியூட பொறுத்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றது. ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் பெர்மிட்டட் ஓரியன்டேஷன் ஆஃப் எல்எஸ்ஜே ஆர் ரெப்ரசன்டட் டு த கிவன் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆர் 2L plus 1, 2S plus 1 and 2J plus 1 respectively அப்படின்னு சொல்றாங்க. கரஸ்பாண்டிங் த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ML is equal to sigma ML comma ms is equal to sigma ms and mj is equal to sigma mj can be only of 2l plus 1 2s plus 1 and 2j plus 1 respectively. அதாவது ml வந்து sigma ml ஆ இருக்கறப்ப அது 2l plus 1 ஆ இருக்கும். ms வந்து sigma ms ஆ இருக்கறப்ப 2s plus 1 ஆ இருக்கும். mj is equal to sigma mj அப்படி இருக்கறப்ப 2j plus 1 ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க. குறிப்பு என்ன குறிப்பு? ஃபார் ஒன் எலக்ட்ரான் ஆட்டம் வித் ஒன்லி சிங்கிள் எஃபெக்ட் எலக்ட்ரான் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆட்டம்ஸ் ஹோல் ஐடென்டிக்கல் வித் தி ஸ்டேட் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ ஐடென்டிக்கலாக இருக்கும். எல் இஸ் ஸ்மால் எல் கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் கேபிட்டல் ஜே இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஸ்.
sorry, capital S is equal to small s, capital J is equal to small j அப்படினு சொல்றாங்க. ஐடென்டிக்கலா இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல். சோ பாலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் வந்து அவர் வந்து அவர் வாழ்ந்த காலம் வந்து 19th செஞ்சுரியில இருந்து 1958 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றப்ப, நோ டூ எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் எக்ஸிஸ்ட் இன் சேம் குவாண்டம் நம்பர். ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, அந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டத்துல இருக்குது, அந்த ஆட்டம் வந்து ஒரே குவாண்டம் நம்பர்ல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நோ டூ எலக்ட்ரான், எந்த ரெண்டு எலக்ட்ரானும் ஒரு ஆட்டம்ல இருக்கிறது ஒரே குவாண்டம் நம்பர், ஒரே குவாண்டம் ஸ்டேட்ல வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப எப்படி இருக்கும், the four குவாண்டம் நம்பர் ML, ML and MS, இது வந்து அந்த four குவாண்டம் நம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஸ்பின் குவாண்டம் நம்பர், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், அப்புறமேல மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் அண்ட் மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதுதான் வந்து ML, ML, சாரி NL, ML, MS அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டிட்டர்மைன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த எலக்ட்ரான், அது வந்து ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரான் வந்து சொல்லி எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்குன்னு தன்மையை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. Hence the principle may be stated of no two electron, அதை வச்சு தான் அவங்க சொல்றாங்க. No two electrons in an isolated atom, ஒரு ஆட்டத்துல வந்து ரெண்டு எலக்ட்ரான் வந்து may not be same for four quantum number, எல்லாத்துக்கும் வந்து சேமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னா, the principle implies that each electron in an atom must have different செட் ஆஃப் குவாண்டம் நம்பர், டிஃபரெண்ட் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. NL, சாரி N, L, ML, and MS. ஸோ இது வந்து நமக்கு தெரியும், அந்த டூ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல் திஸ் குவாண்டம் நம்பர் ஐடென்டிக்கல். ரெண்டு எலக்ட்ரான் இருக்குன்னா இந்த எல்லா இந்த நாலு இதுவும் வந்து இருந்ததுன்னா அது ஐடென்டிக்கலாக இருந்தால், தென் ஒன் ஆஃப் தெம் ஆர் ஒன் ஆஃப் தோஸ் டூ எலக்ட்ரான், ஏதாவது ஒன்று வுட் பி excluded from the entering into the constitution of electron, அது வந்து எலக்ட்ரானுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹென்ஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல், அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிள்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அதாவது ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, அந்த ரெண்டு எலக்ட்ரானும் ஒரே அது ஒரே குவாண்டம் நம்பர்ல இருந்ததுன்னா அது வந்து உள்ளார வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் என்ன, அப்ளிகேஷன் the principle enable us to calculate the number of electron, நம்ம என்னன்னா number of electron that occupy a given subshell, ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அது வந்து எவ்வளோ சப்ஷெல்ல வந்து வச்சிருக்கும், எந்த சப்ஷெல்ல வந்து எந்த எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கன்சிடர் கேஷல், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஷலை தான் சொல்லுவோம், தட் இஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஒன், அந்த கேஷல்ல வந்து என் வந்து ஒன்னா இருந்ததுன்னா L is equal to 0 வாங்குனா, hence ML is equal to 0, and since S is equal to 1/2 and MS is either 1/2 or half அப்படினு சொல்றாங்க. சோ இப்படியா தான் இருக்கும், அதாவது கேஷல். hence இப்ப வந்து ஒரு கேஷல் இருக்குனா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, the electron 1 with quantum number N1. okay, so N1 L is equal to 0, ML is equal to 0, MS is equal to 1/2. So, ஒரு கேஷல்ல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, இப்ப ரெண்டு எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் வந்து N is equal to 1 சொல்றாங்க, L is equal to 0 சொல்றாங்க, ML is equal to 0 சொல்றாங்க, MS is equal to 1/2 அப்படின்றாங்க. அடுத்த எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு, அந்த எலக்ட்ரான் வந்து N is equal to 1, L is equal to 0, L is equal to ML is equal to 0, MS is equal to -1/2 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த MS மட்டும்தான் மாறும், அந்த ஸ்பின் மட்டும்தான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் தே வேர் 3 எலக்ட்ரான்ஸ், 3 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், இஃப் த குவாண்டம் நம்பர் வில் பி ஐடென்டிக்கல் வித் தோஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படி இல்லைன்னா செகண்டுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் அகெயின்ஸ்ட் ஆங்குலர், விச் இஸ் அகெயின்ஸ்ட் பாலிஸ் எக்ஸ்க்ளூசிவ், அப்ப வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிளுக்கு எதிரா இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. The K shell is therefore
கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு வித் டூ எலக்ட்ரான். அந்த கே ஷெல்னா க்ளோஸா இருக்கு, ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் அது உள்ளார இருக்க முடியும். ஸோ அப்ப அதுதான் சொல்றேன், அந்த கே ஷெல்னா அதுல வந்து ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்க முடியும், அது மூணாவதா ஒரு எலக்ட்ரான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல். அதுக்கு மேல இருக்க முடியாது. ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல் ஷெல், எல் ஷெல்லுக்கு வராங்க, எல் ஷெல்ல வந்து என் இஸ் ஈக்குவல் டு டூ, எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஒன். ஸோ எல் வந்து ஜீரோவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன்னா இருக்கலாம். ஃபார் சப்ஷெல் என் இஸ் ஈக்குவல் டு, சப்ஷெல் என் இஸ் ஈக்குவல் டு டூ, எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சப்ஷெல் வந்து என் இஸ் ஈக்குவல் டு டூவா இருக்கலாம், எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கலாம். எம்எல் மஸ்ட் பி ஜீரோ அண்ட் எம்எஸ் மஸ்ட் பி ஹாஃப் ஒன் பை டூ ஆர் மைனஸ் ஒன் பை டூவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Hence, there can be two electrons. In this subshell. And the subshell is two electrons. For the subshell n is equal to 2, l is equal to 1, ml can be three values. அப்ப வந்து என்ன வேணா ml ஓட வேல்யூ வந்து மூணு வேல்யூவா இருக்கலாம். என்ன வேல்யூவா இருக்கலாம்? மைனஸ் ஒன், ஜீரோ, பிளஸ் ஒன், அப்படிதான் இருக்கலாம். அதாவது ml ஓட வேல்யூ. For if this value ml and ms மேபி எய்தர் எம்எல் எம்எஸ் வந்து எய்தர் எப்படி இருக்கலாம், ஒன் பை டூவா இருக்கலாம், அது மைனஸ் ஒன் பை டூவா இருக்கலாம். ஹென்ஸ் திஸ் சிக்ஸ் பாசிபிள் செட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் கேரக்டரைஸ் இந்த எலக்ட்ரான். ஆக மொத்தம் இந்த இதுல வந்து அந்த எல் ஷெல்ல வந்து ஆறு எலக்ட்ரான் வந்து வைக்கலாம், ஆறு எலக்ட்ரான் வந்து இருக்கலாம், அதுக்கு மேல வந்து அதால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். தேர்ஃபோர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த சப்ஷெல் இஸ் சிக்ஸ், ஆறு தான் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்க முடியாது. The sixth, the L shell with the two subshells, N is equal to 2, L is equal to 0, N is equal to 2, L is equal to 1, is therefore the complete 2 plus 6 is equal to 8 electron. மத்தது வந்து K shell வந்து 2, L shell வந்து 6, இப்போ சேர்த்தீங்கன்னா வந்து 8 electron வந்து இருக்கலாம் மொத்தமாக அந்த உள்ளார. அதாவது K shell 2, L shell வந்து 6, மொத்தமாக 8 electrons வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இது பாத்தீங்கன்னா எம்ஷெல், எம்ஷெல்ல வந்து என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, என் வந்து த்ரீயாவும் இருக்கும். தெர்ஃபோர் எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன், ஜீரோ கமா ஒன் கமா டூ அப்படின்னு சொல்றேன். த ஃபர்ஸ்ட் டூ சப்ஷெல், அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்ஷெல்ல வந்து ரெண்டும் ஆறு, ரெண்டு எலக்ட்ரானும் ஆறு எலக்ட்ரானும் இருக்கலாம். எலக்ட்ரான்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்டு அபவ், இது வந்து முன்னாடி நம்ம சொன்னோம். இந்த தேர்ட் சப்ஷெல்ல வந்து எவ்வளோ எவ்வளவு இருக்குன்னா completely 2 into 2l plus 1 ஆ இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது that is 10 electron since l is equal to 2, okayவா? So hence the total number of electron represent to complete m shell is 18. So எவ்வளவு இருக்குனா 18 வந்து இருக்கலாம், அதாவது third shell ல, அதாவது m shell ல வந்து 18 இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. Since n shell can have maximum value of 30. அதே மாதிரி அடுத்த கேட்டகரியில வந்து n shell னு சொல்றாங்க, அதுல வந்து எவ்வளவு இருக்குன்னா 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படினு சொல்றாங்க. இந்த nth shell they are the n subshells corresponding the value 0 1 0, 1, 2, 3 until n minus 1 of l, n minus 1 வரைக்கும் இருக்கலாம். The maximum number of electron in subshell is given in the value of L is 2 into 2L plus 1. அது வந்து maximum number எவ்வளோ இருக்குன்னா 2 into 2L plus 1 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் L வந்து நமக்கு தெரியும், 0, 1, 2, 3 அப்படின்னு எக்ஸட்ரா. நம்பர் ஆஃப் பாசிபிள் எலக்ட்ரான்ஸ் வந்து 2, 6, 10, 14, 18 அது மாதிரி. அந்த சப்ஷெல் வந்து சப்ஷெல் சிம்பிள் வந்து SP, DF, G அப்படின்னு சொல்லிட்டு சப்ஷெல் சிம்பிள் வந்து கொடுத்துறாங்க. இதுதான் வந்து அந்த எம்ஷெல்ல. ஓகே, அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் அகாமடேட் இன் த ஷெல்ஸ், எவ்வளவு எலக்ட்ரான் வந்து ஒரு ஷெல்ல வந்து அகாமடேட் பண்ண முடியும், அத பிரின்சிபல் பிரின்சிபல் நம்பர் n is equal to sum of the electrons in the constituent of n shell, எவ்வளவு எவ்வளவு வந்து பொருத்த முடியுமோ அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எஸ் சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன் n சப்ஷெல், n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து சப்ஷெல் என்ன எந்த ஷெல்ல பொறுத்து அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore, sigma L is equal to 0 until L is equal to N minus 1. N minus 1 varikyon irukkala into 2 into 2L plus 1. That is equal to
2 வந்து வெளியில எடுத்துட்டு வராங்க 2 ஏ வெளியில எடுத்துனா சிக்மா l 0 l n 1 ஆ இருக்கும் தேர்ஃபோர் 2l 1 அப்படி சொல்றாங்க தேர்ஃபோர் இப்ப வந்து அந்த வந்து அந்த டம் வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்னா 2 into, இப்ப வந்து அந்த l 0 வந்து சொல்ற சப்ஸ்டிட் பண்ணனா 1 l அடுத்து 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணனா 2 1 3 அப்ப l 3 ஏ சப்ஸ்டிட் பண்ணனா 3 into 2 6 6 plus 1 7 அதே மாதிரி சப்ஸ்டிட் ஆகும் 2 இப்ப வந்து l is equal to 2 சப்ஸ்டிட் பண்ணனா 2 into 2 4 4 plus 1 5 சோ இது வந்து தெரியதா இந்த இதுதான் இதுதான் வந்து அது உள்ளார சப்ஸ்டிட் பண்றப்ப until 2 into n minus 1 plus 1 is equal to 2n to the power 2 வரைக்கும் இருக்கும் அப்படினு சொல்றாங்க the following table shows that describe the electron according to the scheme the shell system k l m n o அப்படின வரைக்கும் இருக்கு the quantum number 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கு the number of electron வந்து 2n square அப்படினு சொல்றாங்க 2 8 18 32 50 அப்படினு சொல்றாங்க the description of the electron in the value various states shells and subshells according to the exclusive principle is given in the following table சோ இந்த டேபிள பாத்தீங்கன்னா தெரியும் n l m l m s நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி சப்ஷெல் வித் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நோட்டேஷன் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஷெல்ஸ் 2n டு தி பவர் 2 அப்படினு சொல்றாங்க வந்து வந்து n வந்து 1 ஆ இருந்ததுன்னா l 0 ஆ இருக்கும் m l வந்து 0 ஆ இருக்கும் m s வந்து பிளஸ் ஆஃப் ஆ இருக்கும் லெட்டர் மைனஸ் ஆஃப் ஆ இருக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அந்த ஷெல்ல வந்து இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஷெல் கே ஷெல்ல வந்து ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்கலாம் n டு தி பவர் s ஸ்கொயர் அப்படினு சொல்றாங்க அது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரெண்டா இருக்கலாம் அப்படிங்கறாங்க அதே மாதிரி ரெண்டாவது கேஸ் வந்து n = 2 ஆனதுனா 2 அப்படிங்கறது ரெண்டு 0 1 அப்படினு சொல்லலாம் 0 minus 1 comma 0 plus 1 அப்படினு சொல்றாங்க சோ அதான் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படினு சொல்றாங்க சோ இதே மாதிரி தான் வந்து ஒரு 4 ஷெல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதே மாதிரி 4 ஷெல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் சோ ஓகே சோ நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி கேன் சி இன் த நெக்ஸ்ட்